வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். கனரா பேங்க் யாருக்கு தான் தெரியாது, எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா. உங்க வீட்டு பக்கத்துல இதோட பிரான்சஸ் அப்படின்றது ஹெவியா இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய பிரான்சஸ் இருக்கக்கூடிய பேங்க்ல இதுவுமே ஒண்ணு. முக்கியமா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பேங்க்கும் கூட தான். ஆமா, இப்போ இங்க இருந்து இந்த 2024 ஒரு 3000 காலி பணங்கள் அப்படின்றது விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம சனி ஞாயிறு லீவு உட்பட ஒரு 3000 பணியிடங்கள் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு விட்டுருக்காங்க. இந்த கனரா பேங்க் வேலைகளை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் சார்ந்து நீங்கள் யாராச்சும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நிறைய ரெக்யூர்மெண்ட் வேணும் நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் விடக்கூடிய ஒரு ஜாப் தான். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிங் ஜாப்ஸ் வந்து நிறையா பார்ப்பீங்க. அஸ் யூஷுவல் நான் உங்கள்கிட்ட சொன்னது தான், எப்பவுமே வருஷத்தோட செகண்ட் பார்ட் அதாவது ஜூன் இல்லைனா ஜூலைக்கு அப்புறம் வந்து பேங்கிங் சார்ந்த செக்டருக்கான ஜாப்ஸ் அப்படின்னு நிறையா வரும். முக்கியமாக ஐபிபிஎஸ்க்கான ரெக்யூர்மெண்ட் இருக்கட்டும் அண்ட் பிரைவேட்டோ கவர்மெண்ட்டோ, ஆனால் பேங்க் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது நிறையா வரும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அண்ட் எண்டு நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த பேங்க்குக்கான அது வந்து ஒரு சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்குமே வந்து விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ இந்த கனரா பேங்க் வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறோம், ஸோ அதுக்கான டேட் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு மார்னிங்கே டேட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க. ஸோ எப்படி எப்படி விண்ணப்பிக்கிறோம், டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத மாதிரி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கனரா பேங்க் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். தொக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 வேலை வாய்ப்புகள் அப்படின்றது விட்டுருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு டிகிரி, அது வந்து என்ன டிகிரியாக வேணால் இருக்கலாம், நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அரியர் இந்த மாதிரி எதுவுமே நெல்ல இருக்கக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மணிக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20-28 வயசு இது வந்து நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. 20-28 அப்படின்றது கம்யூனிட்டி அடிப்படையில் நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 31 வயசு வரைக்கும் அண்ட் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா 33 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் விடோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றக்கான கவர்மெண்ட் ரூல்ஸுமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மணிக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து அஸ் யூஷுவல் தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறனால தமிழ் நல்ல சரளமாக எழுத பேச படிக்க தெரியணும். ஸோ அந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்பன்டிஷுக்கான 1 இயருக்கான ஒரு ட்ரைனிங்ல தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்ரண்டிஷிப் தானே அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக நினைக்க வேண்டாம். ஸோ அப்ரண்டிஷிப்லேயே மாதம் 15000 ஒரு பேங்கிங்கான செக்டாரில் ஒரு கனரா பேங்க் மாதிரி ஒரு பேங்க்கில் ஒரு அப்ரண்டிஷிப்கான ஜாப் கிடைக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது பேங்கிங் செக்டாருக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கணும் தேடி கேட்டு பாருங்கள், அவ்வளோ சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வர வாய்ப்பை நீங்கள் யாருமே ஈஸியாக வந்து விட்டுற வேணாம். ஓகே, ஸோ இதுக்கான கடைசி 21/9/2024 வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். கனரா பேங்கோட அஃபிஷியல் கரியர் வெப்சைட்டே இருக்கு, நான் அதையுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதன் மூலயமா விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸ்டே ஃபண்டாக நான் இருக்கிற சொன்ன மணிக்கு மாதம் 15000 அப்படின்றது உங்களுக்கு வந்து தரப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 இயர் அப்படின்றது இந்த ட்ரைனிங் இது வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக வந்து உங்களுக்கான முன்னுரிமைகள் அண்ட் உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது நிறையவே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ஜெக்டிவ் டைப்பில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி சில கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படும். ஒரு 100 மார்க் வந்து கேள்வி கேட்கப்படும், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அதை வந்து கரெக்டாக பாஸ் பண்ணிடணும். ஸோ அப்படி பாஸ் பண்ணதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் த டெஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து எந்த லெவலில் வந்து தெரியுது, தமிழ் அதுதான். ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சரளமாக பேச தெரியுது அப்படின்றக்கான ஒரு டெஸ்ட் பண்ணி அதுவும் ஆன்லைன்லேயே வைக்கப்படும். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத படிக்க வாசிக்க தெரியுது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் இதுக்கான முக்கியமான டீடைல்ஸ் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் அப்படின்றது இருக்குது, பட் ஆனால் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணல, நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும். ஸோ அப்ரண்டிஷிப்புக்கு வந்து பெருசாலாம் இருக்காது, நார்மல் ஃபீஸ் தான். அந்த பேமெண்ட் மூலமே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் லிங்க், ஃபுல் ஃபார்மல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் இருக்குது, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டில் எது வேணாலுமே பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் தொட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் டவுன்லோட் ஆகும், அப்ளை லிங்க் தொட்டிங்கன்னா மட்டும் தான் அப்ளை பண்ணக்கூடிய பேஜ்குள்ளே டேரெக்டாக வந்து போகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மணிக்கு டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்ட்டு அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் உங்களுக்கு நிறைய அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ கிளிக்கர் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தீங்களா, டச் பண்ணுங்கள்.
ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மணி ஜாப் லிங்க் பேஜ்னு வரும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் ஒரு ரெக்வயர்ட் லிங்க் தெரியுதா, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மணி 19, 18 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த செகண்ட்ஸ் முடிகிற இதே இடத்துல கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்கமே, நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் அணி ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜிமெயில் ஐடியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் கால் பண்ணக்கூடாதுங்க, வாட்ஸ்அப்பில் மட்டுமே வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் வந்திருக்கு, அந்த ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசியூம் அனுப்பிடுங்க, அண்ட் ஜிமெயில் மூலியமாகவும் வந்து ரெசியூம் வந்து அனுப்பிடுங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெசியூமை நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அச்ஆர் நம்பர் தான், அதனால் நீங்கள் வந்து கால்லாம் பண்ணக்கூடாது, ரெசியூம் மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மெயில் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே நீங்கள் ரெசியூம் சென்ட் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு சென்ட் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே அவங்க கேட்கல, அதை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மணி கிளிக்கர் வரதில் இதை டச் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கணும், அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அது பிடிஎஃப் ஃபார்ம் இருக்கும்ல, அந்த பிடிஎஃப் ஃபார்ம் இதுதாங்க, இதிலே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/9/2024 இன்னைய தேதியிலேருந்து வரக்கூடிய 4/10/2024 தான். ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியட் தாங்க, ஒரு 14 நாட்கள் கணக்கு மட்டும் தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லொக்கேஷன்ஸில் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றமே சர்ச் பண்ணிக்கோங்க. மொத்தம் ஒரு 9000 பிரான்ச்சஸ்லேருந்து இதுக்கான ஜாப்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அஸ் யூஷுவல் நமக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் அப்படின்றது இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாமே சொன்னல, அது எல்லாமே இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே வந்து என்ன நீங்கள் எப்படி விண்ணப்பிக்க போகிறீங்க, இந்த அப்ரண்டிஷிப் ஜாப் அப்படின்றது எப்படி இயங்க போகுது, இதுக்கு மாதம் வந்து 15,000 ரூபா அப்படின்றது சம்பளமாக உங்களுக்கு வந்து தரப்படும். ஸோ அதே மாதிரிக்கே கனரா பேங்க் வில் மேக் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா அப்ரண்டிஷிப்போட அக்கௌண்ட்டில் மந்த்லி பேசிஸாக, இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கவர்மெண்ட் வந்து தரது 15,000 ரூபா, அது போக எக்ஸ்ட்ரா வந்து 10,500 ரூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பேசிஸ் அடிப்படையில் உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதே மாதிரிக்கு அப்ரண்டிஷிப்க்கு உங்களுக்கு தேவையான ஹாலிடேஸ் அப்படின்றது அண்டர் கோயிங்கில் தான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அடிப்படையில் என்னென்ன லீவ்ஸ் இருக்கோ அந்த லீவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தாச்சு, எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே, ஃபீஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணாமல் இருந்தேன், சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் அதர் கேண்டிஸ் அப்படின்ற போது ஓபிசி அண்ட் வந்து ஜென்ரல் அண்ட் வந்து ஓசி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 500 ரூபா உங்களுக்கான ஃபீஸு. இந்த ஃபீஸை வந்து யூபிஐ, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு இந்த மாதிரி எந்த மெத்தட்ஸில் வேணாலுமே நீங்கள் வந்து பே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோட்டோகிராஃபி வந்து என்னென்ன இதுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஷன்ஸில் நீங்கள் வந்து கொடுக்கணும், எவ்வளோ கேபிஸில் இருக்கணும் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே, அதே மணிக்கே இதுதான் வந்து கனரா பேங்க்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். உள்ளே வந்தோடனே எடுத்தோடனே இருக்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ரெக்யூர்மெண்ட்டும் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக கூட கிளர்க் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருந்துச்சுல. ஸோ இப்போ இந்த அப்ரண்டிஷிப் அப்படின்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நார்மலாக உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மணிக்கே சூப்பரான செம்மையான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.